நண்பர்களே அனைவருக்கும் காலை வணக்கம். நண்பர்களே, நம் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரிசல்ட்டு பிப்ரவரி மாதம் இறுதிக்குள்ளே வெளிவரப்போகுது. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க, அதேமாதிரி நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு அந்த குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்து பிப்ரவரி இறுதிக்குள்ளே அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நண்பர்களே, இதில் வந்து இந்த முறை கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணும்போது இந்த முறை கட் ஆஃப் மதிப்பெண்கள் குறையிறதுக்கு மிக அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லப்போனால், இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோன்னா ஒரு 7000 8000 இந்த மாதிரி தான் வந்து வேகன்சிக்கு வந்து எக்ஸாம் வச்சாங்க. ஆனால் இப்போ முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10000 வேகன்சி, அதாவது ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு 9800 சம்திங், சரிங்களா? ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு அதிகமான ஒரு வேகன்சி தான். ஸோ அந்த வேகன்சி வந்து தற்போது தான் வந்து ஒரு 2500 வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது மட்டும் இல்லாமல் மேலே வந்து வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஒட்டுமொத்தமாக நமக்கு ஒரு 12000 வேகன்சின்னா கூட நமக்கு கட் ஆஃப் மதிப்பெண்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 150, சரிங்களா, 150 வினாக்கள் இருந்தால் மட்டும் போதுமானது அப்படின்ற நிலைமையில் வந்துடும். அதேமாதிரியே அதிகபட்சமாக வந்து ஒரு 170, சரிங்களா, அது எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி 150லேருந்து ஒரு 170க்குள்ளே நீங்கள் சரியாக விடையளித்திருந்தீங்கன்னா அது எந்த வகுப்பாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக வந்து உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து இதில் வந்து எதுக்கு வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்லும் போது அந்த விஏஓ சர்வேயரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவி காம்படிஷனு. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து அது ஒரு எய்மாகவே இருப்பாங்க, வணிகராகணும், சர்வேயராகணும், அதேமாதிரி வந்து ஆர்ஐ ஆகணும், இது மாதிரிலாம் வந்து ஒரு கனவு கண்டுட்ருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கட் ஆஃப் மதிப்பெண்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. நண்பர்களே, மற்ற குரூப் ஃபோர் போஸ்டிங்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 150க்குள்ளே, அதாவது 170, சரிங்களா, இந்த லெவலில் தான் இருக்கும். நண்பர்களே, நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் வேற ஒரு செய்தி பற்றி நான் போடுறேன். நன்றி, வணக்கம்.